இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் இப்போ இந்த சீரியல் ஜென்ரலாகவே இப்போ படங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வருது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் தட். இனிஷியலி வந்து வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு, வர்ற வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷன் ஆல்சோ, ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனு, இப்படியெல்லாம் வந்து விதின் ஒரு ஃபியூ ஃபில்ம்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அதில் வந்து இந்த சீரியல் வந்து என்னை கேட்டப்போ மதர் ஆஃப் க்ரோன் அப் கேர்ள், ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருந்தது. பிகாஸ் நான் படங்களும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது, ஒரு படத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு படத்தில் வந்து ஒரு பொண்ணோட அம்மாவாக இருக்கேன், ரெண்டு பெண்களுக்கு அம்மாவாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து அந்த இமேஜ், அர்ச்சனாக்கா சொன்ன மாதிரி அந்த இமேஜ் மார்க்கெட்டு இதெல்லாம் யோசிச்சோம்னா நம்ம நடிகராகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நெகட்டிவ் ஷேடு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா மாரி ஹீரோயின் அவங்க ரொம்ப பிரமாதமாக, அதை சொல்லணும், ரொம்ப பிரமாதமாக வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானே வந்து அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அவளை குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், திட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ஒரு தாய் பாசத்துக்கு என்னோட பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவளை திட்டுறேன். ஸோ அதில் எந்த தவறும் எனக்கு தெரியல. குழந்தைக்காக வந்து என்னென்னா பண்ணலாம், அது கொலையும் பண்ணலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் கத்திக்கிட்டே இருப்பேன், டப்பிங் நல்லா அங்கே பேசிடுறோம், திரும்பி வந்து இங்கே டப்பிங்கில் தான் சாவோம். அதே மாதிரி தான் இந்த டப்பிங்கை வேற ரீப்ளேஸ் பண்ண முடியாது சில கேரக்டர்ஸ், சில ஆர்டிஸ்டோட வாய்ஸை. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் போராட்டம் தான். பட் யா, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும். நல்லா ஒரு ஜமீன்தாரிணி ரோல், ஸோ நல்லா ரிச்சாக வந்து பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள்.